தம்பி பாஸ் எல்லாம் ரெடி தானே? ஓ ஃபுல்லா பாட்டெல்லாம் ஓடல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. விடைக்குல கிர் கிர்ன்ற ஒரு சவுண்ட் வரும். அந்த நேரம் இப்படி சுத்து, இப்படி சுத்தினா நீ தான் மாத்திரேன்னு நினைப்பாங்க. சுத்தனா சுத்து, அந்த மேல சுத்தா இருக்கணும். எப்படி சுத்துறது மட்டும் பாருங்க. ஆனவா இப்ப உங்களை பத்தி பெருமையா காய்ச்சிருந்த மகண்ட பட்டமளிப்பு விழாவன் கொழும்புல படிச்சவன். நீ இங்க போடுற வாடினா கொழும்புல கேட்கணும், நேரம் போன் அடிச்சு கேட்கணும். கொழும்பு என்ன கொழும்பு? கொலம்பியா வரைக்கும் கேட்க மாட்டேங்கிற பாட்டு. நீ வரைக்கும் கேட்குமா? செவ்வாய் கிராத்திரி கேட்கணும்னு சொல்லி போன் அடிக்கிறாங்க. நாசால இருந்து விசா கேட்கிற பாப்பாம் வேற நாட்டம் மட்டும் கொண்டாட்டம் பட்டமளிப்புக்குன்னு டிஜே பாத்தியா? வணக்கம் அன்பு உறவுகளே, இது பகுதியா கலைப்போமின் டிஜே பிளாஸ்ட். எம்புட்டா கும்புட்டாலும் விட மாட்டோம். பாடுறதுக்கு நாங்க தயார், சாகுறதுக்கு நீங்க தயாரா? கந்தராஜாவின் அன்பு புதல்வன் டேவிட் கந்தராஜா கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஐடி பிரிவில் இளமாணி பட்டம் பெற்றதற்காக இந்த டிஜே நாய். எம்புட்டா கும்புட்டாலும் விட மாட்டோம். பாடுறதுக்கு நாங்க தயார், சாகுறதுக்கு நீங்க தயாரா? தம்பி எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த இளமாணி பட்டம் பெற்றது மற்ற ஐடி அந்த விஷயங்களை கொஞ்சம் என்ன அழுத்தி அழுத்தி சொல்லுவோம். என்ன இதை விட என்ன அழுத்தி சொல்றேன்? ஆனா அது இப்ப வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிப்பிச்சு, நான் ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும், ஊரை கடந்து கேட்கணும், நல்ல சவுண்டா கூட்டி போய் சரி. அந்த விஷயம் மட்டும் நல்ல பெரிய சத்தமா போய் அண்ணே எவ்வளவு தானே சத்தம் பெருமனே? வேற இருந்தா ரெண்டு மூணு புக்ஸ்கள் நான் வழியில் எடுத்தாரன், அந்த இடம் மட்டும் நல்ல சத்தமா கேட்கணும். அடிச்சது ஓ அடிச்சா கட்டாயம் கேட்டான் மனக்கா ஐடி அது மெயின். சரி ஓ சரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதை யாரு தந்திருப்பார்கள் சொல்லி கெஸ் பண்ண முடியுமா? லண்டன்ல இருக்கிற மாமா. லண்டன்ல இருக்கிற மாமா இல்லை. சுவிஸ்ல இருக்கிற அத்தை. சுவிஸ்ல இருக்கிற அத்தை அதுவும் இல்லை. கனடாவில் இருக்கிற பெரியப்பா. கனடாவில் இருக்கிற பெரியப்பா அவரும் இல்லை. உங்களுக்கு வெளிநாட்டை தவிர யாழ்ப்பாணத்தில் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் இல்லையா? அப்பா படிப்பிச்சு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தரேன். அப்பா அவரும் இல்லை. உயிர் நண்பர்கள். உயிர் நண்பர்கள். உயிர் நண்பர்கள் அவர்களும் இல்லை. தம்பி அதான் தெரியலன்ற விடுங்க விடுங்க அண்ணே, சும்மா இருங்க அண்ணே, பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க அண்ணே. 1 hour later கெஸ் பண்ணுங்க, யாரு தந்திருப்பாருன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. தம்பி நீ ஐடில படிச்ச, நீ கோடிங்க எல்லாம் பாத்தறியா பாஸ் பண்ணி? அப்பா காசு கட்டி அடிக்கிறீவன். தம்பி சாப்பாடு ஆற போது நீ பாட்டுங்க. நான் போ அண்ணே, சும்மா இருங்க அண்ணே, கெஸ் பண்ணுங்க, உங்களால் முடியும். ஐடி துறையில் கலா அம்மாமணி பட்டம் பெற்றுள்ளீர்கள், கெஸ் பண்ணுங்க. இந்த பரிசு உங்களுக்கு யாரு தந்தது? கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. 3 hours later இந்த பரிசை உங்களுக்கு யாரு தந்திருப்பார்கள்? கெஸ் பண்ணுங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. தம்பி தயவுசெய்து நல்ல நல்ல அரியணை படுத்தாங்க, வந்த பாதி பேர் சாப்பிடாமலே போயிட்டாங்க, கொடுத்துட்டு போடாத. அண்ணே சும்மா இருங்கண்ணே, உங்களால் முடியும், சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்றா கேக்குறியா இல்லையா? இப்ப நான் விட்டு விடையா? கொடுத்துட்டு போடாத, உனக்குதான் தெரியும் யாரு தந்தண்டு. சும்மா சொல்லி சொல்லி நான் போட்டு அரியணை படுத்தி இருக்காய். காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தா என்னெல்லாம் கேட்க முடியாது. பகுடியா கதை போம் டிஜே பிளாஸ்ட். எங்கே உங்கள் கரவசம்? தம்பி தம்பி தம்பி, அந்த மகன் ஐடி படிச்ச விஷயம் இருக்கா சொல்லுங்க. அது ஏற்கனவே சொல்லிதான். பரவாயில்ல, திருப்பி திருப்பி சொல்லுங்க. சரியா, ஐடி படிச்சுக்கிறாம், அவருக்காக இந்த பாடல் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். படிச்சு பார்த்தேன், நிப்பாட்டு படிச்சு பார்த்தேன், குடிச்சு பார்த்தேன். அவன் இவ்வளவு நல்ல படிக்கும் தெரியுமா? கேம்பஸ்ல ஒரு துளி சாராயம் கூட அவன் குடிச்சது இல்ல. அதை நீ நம்புறாய்? ஓ நம்ம தானே வேணும். ரெண்டு தானே இப்படி ஏமாத்துறாங்க. ஒழுங்கான பாட்டுல பாடுங்க. என்ன நீங்க என்னோட மாமா வந்து நீயா சொன்னி? தெரியலையா? உங்க சாப்பாடு மந்திரி வேற அவர். உங்களோட தம்பிதான். குடும்பம் பல குருவிகள் சேர்ந்து வாழும் ஒரு கூடு. ஏற்கனவே காணி பிரச்சனை முடியல, அதுக்கு பட்டமளிப்பு அவனுக்கு பாடாட்டு. அவருக்கு பல உறவுகள் ஒன்றி பிணைந்து வாழும் இந்த இல்லத்தில் அவருடைய குடும்பத்திற்காக இந்த பாடலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பாருங்க. நல்லதொரு குடும்பம், குடும்பம் குடும்பம் குடும்பம், பல்கலை கழகம், கழகம் கழகம், அன்புமணி வாழும்.
என்னடி போத்தல் மல்லி சண்டை முடிக்காங்க அங்க வரேன் டேய் அவ அங்க டேய் டேய் வாள ஓடுறான் டேய் ஆல் என்னடி இது கோளாரி விழுந்தது நிகழ்ச்சி ஒரு சிறிது நேரம் ஒத்தி வைக்கப்படுகிறது டேய் மந்தி ஓடுறான் டேய் என்ன குடும்பப்படா இது தம்பி உடியே பழைய பாட்டா பாடிக்கிட்டே கொஞ்சம் புது பாட்டுகள் பாடுங்களே இருக்குங்கட புது பாட்டு புரிய எனக்கு வச்சிட்டே பாடுங்க நிறைய இருக்கு அந்த மாதிரி பாடு இருக்கு பாருங்க பாருங்க போங்க வா அடுத்ததாக ஒரு புதிய பாடலை பாட வருகிறார் எங்கள் டிஜே அடி பிரிய சகி சொல்லி விடவா இது புது பாட்டா புதுசான ரெண்டாயிரம் ஆண்டு வந்த பாட்டுன்னு அம்மா நீங்க 20 வருஷம் நினைக்கிறீங்க இது வருஷம் இப்ப வர பாட்டு பாட்டானே அம்மா அம்மா நானா அம்மா அம்மா நானா அம்மா அம்மா நானா அப்பாட்ட போடும் இதெல்லாம் பாட்டானே நீ பாடுற அம்பி அடி பிரிய சகி சொல்லி விடவா ஒரு கவிதையால் கிள்ளி விடவா பெரிய வசிகர விஜய் இவர் கோட் போடணும்னு இந்த பாட்டு பாடுவீங்க என்ன வந்த இடத்துல என்ன அந்த பிள்ளைய பார்த்து பாடி கொண்டிருக்கிற ஆறுது பிள்ளை சிவது சட்டை சிவப்பு சட்டையா அது ஆறு தெரியுமா அந்த புள்ள ஆறு கொஞ்சத்துக்கு மண்டபத்துக்குள்ள கலச்சி கலச்சி ஒருத்தன் பட்டினானே அவன் மகள் மகளா மலர்களை போல் தங்கை உறங்குகின்றால் அண்ணன் வாழ வைப்பான் என அமைதி கொண்டால் கலங்கிடு மலர்களை வாழ